வணக்கம். அதிகாரம் 41, கல்லாமை. குறள் எண் 407. நுண்மான் நுழைப்புலம் இல்லான் எழில் நலம் மண் மான் புனைப்பாவை யற்று. இந்த குறள் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம். நுண்மான் நுழைப்புலம், நுண் அப்படின்னா மிக, மான்னா உயர்ந்த, அதாவது மாட்சிமை பொருந்திய, மிக உயர்ந்த. நுழைப்புலம் அப்படின்னா புத்தி நுட்பமிக்க உள்ள அறிவு அப்படின்னு அர்த்தம். புலம்னா அறிவு, நுழைப்புலம்னா புத்தி நுட்பமுள்ள அறிவு. இல்லான் இல்லாதவன், அதாவது உயர்ந்த புத்தி நுட்பமுள்ள அறிவு இல்லாதவன். எழில் நலம்னா எழில்னா இளமை, அவனது நலம்னா அழகு, அந்த இளமை அழகானது. மண்மான், அதாவது மண்ணால் சிறப்பாக, மண் மான்னா மான்னா மாட்சிமை சிறப்பாக, மண்ணால் சிறப்பாக. புனைப்பாவை, செய்யப்பட்ட பாவைன்னா பொம்மை, அதாவது பொம்மை பெண் பெண் போல் வடிவமைக்கப்பட்ட ஒரு பொம்மை. பொம்மையின் யற்றுனா தன்மை, அது தன்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கிறிஸ்பு அந்த குரலை நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மிக உயர்ந்த புத்தி நுட்பமுள்ள அறிவு இல்லாதவனது இளமை அழகானது, மண்ணினால் செய்யப்பட்ட ஒரு பொம்மையினது தன்மையை ஒத்தது அப்படின்னு திருவள்ளுவர் இந்த குரலில் சொல்லியிருக்காங்க. குறள் விளக்கம். மிக உயர்ந்த புத்தி நுட்பமுள்ள அறிவு இல்லாதவன் இளமை அழகு என்பது மண்ணால் சிறப்பாக செய்யப்பட்ட பொம்மையின் தன்மையை உடையது. நன்றி. நாளைக்கு அடுத்த குறளில் சந்திக்கலாம்.